இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி அதிகாலை வேளையிலே நம் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்க தேவன் பாராட்டியிருக்கிற அந்த நல்ல கிருபைக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். காலைதோறும் புதிதாக இருக்கிற ஆண்டவருடைய கிருபை இப்போதும் நம்மை நிரப்பப் போகிறது. நம் கர்த்தரை பாடி துதித்து ஆராதித்து ஆண்டவருக்கு நன்றி பலிகளை செலுத்தப் போகிறோம். ஆகவே நீங்கள் எல்லோரும் என்னோடு சேர்ந்து ஆங்காங்கே இருக்கிற இடத்துல மிகுந்த பயபக்தியோடு நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கும்படி உங்களை அன்புடன் இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு வரவேற்கிறேன். நம்ம எல்லோரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணோம் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்காக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே நீ நல்லவ 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 நல்லவ. கடந்த நாட்களிலே தேவன் எங்களை கண்மணி போல காத்து இந்த புதிய நாளை காண தேவன் எங்களுக்கு பாராட்டி இருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கிருபை என்றும் உள்ளது, உம்முடைய கிருபை என்றும் உள்ளது, உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. ஓ ரிஷா பாரா கா பாரா தலரலர அதியந்தரமன பௌர பல மரதலரமன பௌர பல பரதலரமன. பரலோக தேவனே, உமை ஆராதிக்கிறோம், உமை போற்றுகிறோம், உமை புகழுகிறோம், உமை துதிக்கிறோம், உமை வரவேற்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Thank you, Jesus. Paraloga Devane Parakramam Ullavare Paduma Paraloga Devane Parakramam Ullavare இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. எல்ஷடாய் எல்ஷடாய் சர்வ வல்ல தேவனே சொல்லுவோம். எல்ஷடாய் 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 சர்வவல்ல தேவனே. உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். பாடுவோமா. உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். யெகோவா நிசியே யெகோவா நிசியே வெற்றி தந்த தெய்வமே, இதுவரை நமக்கு வெற்றி தந்தா. யெகோவா நிசியே வெற்றி தந்த தெய்வமே, உம்மை உயர்த்துகிறோ வாழ்த்துகிறோ வணங்குகிறோ. உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். நல்ல பிதாவே, இந்த காலை வேளையிலும் உம்முடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்தி நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துகிற எந்த இடத்திலும் நீர் எழுந்தருளி வந்து எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறீரே, உமக்கு நன்றி. இப்போதும் இந்த வாக்குத்தத்த ஆராதனையை முழுவதுமாய் ஆவியானவர் பொறுப்படுத்தி நடத்துங்க. எங்களுடைய துதி ஆராதனை ஆவிக்குள்ளாக இருக்கட்டும். அதை தொடர்ந்து இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்த வசனத்தை நீர் சத்தியத்தை எங்களுக்கு விளக்கி கொடுத்து எங்களை ஆவியிலே கலிகூற பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதம் முழுவதற்குமான கிருபையும் பலனும் அபிஷேகமும் வல்லமையும் சத்துவமும் ஞானமும் ஆலோசனையும் இந்த காலை வேளையில் எங்களுக்கு கொடுக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தாகமுள்ள உண்மையில் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னீரே, தாகத்தோடு காத்திருக்கிறோம். ஜீவ தண்ணீர் நதியாய் எங்களுக்குள் பாய்ந்து வருவீராக. உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலவேளையில் உற்சாகமாக இருக்கிறீங்க? நாம் இருக்கிற இடத்துல கரங்களை தட்டி உற்சாகமாய் சத்தமாய் கம்பீரமாய் பாடி கர்த்தரை மயப்படுத்துவோம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமம் அதே என்ற பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். துதித்து
பாடிட பாத்திரமே, துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. ஆற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா ஸ்துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. சொல்லுவோமா, கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. ஆற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் சாற்றிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியில் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியில் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கு இந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. ஆற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பரம் இயேசு நம்மோடிருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இயேசு நம்மோடிருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் புகழிடமானதா ஸ்தோத்தரிப்போமே. ஆற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். பாடுவோமா, வாஞ்சைகள் தீர்த்திட வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே. ஆற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இத்தனை பேருடைய இருதயம் நன்றியால் பொங்கிக் கொண்டிருக்கிறது. கடந்த மாதம் திடீரென்று எதிர்பாராமல் நம்முடைய தேசத்தில் ஒரு கொள்ளை நோய் பரவி பலவிதமான சேதங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது.
இருந்தாலும் கர்த்தர் நம்மை இம்மட்டும் காத்தார், இனிமேலும் காப்பார். நம்முடைய தேவன் ஜீவிக்கிறார், அவர் உண்மையுள்ளவர். இஸ்ரவேல் ஜனங்களை 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் நடத்தினார். அந்த வனாந்தரத்தை விட இப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கை மச் பெட்டர் லைஃப். ஆகவே கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்போம். கர்த்தரை உற்சாகமாய் இன்னும் பாடி துதிக்கப் போகிறோம். நீர் திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. தேவனுடைய அதிகாரத்தை நம்ம இப்போ ப்ரொக்ளைம் பண்ண போகிறோம். அவர் நாசியின் சுவாசத்தால் செங்கடலை இரண்டாய் பிளந்தவர், பார்வோன் சேனையை தப்ப விடாமல் கடலில் அழித்தவர், மரண இருள் சூழ்ந்திடும் வேளையில் பஸ்கா ஆட்டுக்குட்டி வாதை எங்கள் கூடாரத்தை என்றும் அணுகாது. நமக்கும் எகிப்தியருக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிற தேவன். ஆகவே கர்த்தருடைய வெற்றியை பாடி நாம் கொண்டாடுவோம். நீர் திறந்தால் அடைப்பவன் இல்லை. நீர் திறந்தால் அடைப்பவன் இல்லை, கட்டினா இடிப்பவன் இல்லை. நீர் திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினா இடிப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில். சொல்லுவோம், நீர் திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. நீர் திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினால் இடிப்பவன் இல்லை. கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவர் பூமியில் இல்லையே, வல்லமையுள்ளவர் பூமியில் இல்லையே. கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவர் பூமியில் இல்லையே. ஆமென். கர்த்தரை போல வல்லமையுள்ளவர் பூமியில் இல்லையே. பலவானின் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார், பலவானின் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார். தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார், தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார், உயரத்தில் நிறுத்துகிறார். இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நாசியின் சுவாசத்தால் செங்கடலை அவர் ரெண்டாய் பிளந்தவராம், பார்வோன் சேனையை தப்ப விடாமல் கடலில் அழித்தவராம். பாடுவோமா, நாசியின் சுவாசத்தால் செங்கடலை ரெண்டாய் பிளந்தவராம், பார்வோன் சேனையை தப்ப விடாமல் கடலில் அழித்தவராம். மரண இருள் சூழ்ந்திடும் வேளையில் பஸ்கா ஆட்டுக்குட்டி, மரண இருள் சூழ்ந்திடும் வேளையில் பஸ்கா ஆட்டுக்குட்டி, வாதை எங்கள் கூடாரத்தை என்றும் அணுகாது. வாதை எங்கள் கூடாரத்தை என்றும் அணுகாது, என்றும் அணுகாது. பாடுவோம், இல்லை. என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் ஓ இல்லை. இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் ஓ இல்லை. இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது, பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் அதிர்ந்தது. ஆமென். தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது, பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் அதிர்ந்தது. துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம், துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம். திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம், திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம், கொடியை ஏற்றிடுவோம். இல்லை இல்லை இல்லை, வாசலை அடைப்பவன் விசுவாசத்தோடு சொல்லுவோம் ஓ, எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. ஓ இல்லை இல்லை இல்லை, வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீ திறந்தால்
அடைப்பவன் இல்லை திறந்தான், அடைப்பவன் இல்லை நீர் கட்டினார், அதை இடிப்பவன் இல்லை. ஆமே. சர்வ வல்லமையுள்ள தேவனை கொஞ்ச நேரம் எல்லாரும் துதிப்போமா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அந்த காலை வேளையிலும் நீர் எங்களுடைய தேவன், நீர் ராஜாதி ராஜா, நீர் சர்வ வல்லவ, நீர் பராக்கிரமசாலி. ஹல்லேலூயா. எங்களோடு கூட எப்போதும் இருக்கிறவ, எங்களுக்காக வெற்றி கொடி ஏற்றுகிறவ. சத்துரு வெள்ளம் போல் வரும்போது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுகிறவ. கொள்ளை நோய் வெள்ளம் போல் வரும்போது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுகிறவ. பிரச்சனைகள் போராட்டங்கள் வெள்ளம் போல் வரும்போது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடி ஏற்றுகிறவ. எங்களுக்கு எதிராக பாளையம் இறங்கினாலும் அவர்களுக்கு விரோதமாய் எங்களுக்காக வெற்றி கொடி ஏற்றுகிறவர். எங்களுக்கு விரோதமாய் அமலேக்கியர் எழும்பினாலும் அவனுக்கு விரோதமாய் வெற்றி கொடி ஏற்றுகிறவர். எங்களுக்கு விரோதமாய் கோலியாத் கர்ஜித்தாலும் வெற்றி கொடி ஏற்றுகிறவர். எங்களுக்கு விரோதமாய் சிங்கங்கள் வந்தாலும் வெற்றி கொடி ஏற்றுகிறவர். எங்களுக்கு எதிராக அக்கினி சூளை ஓ பற்றி எரிந்தாலும் வெற்றி கொடி ஏற்றுகிறவர். ஓ ராபா ஷாக்கா ராமா மாலாரா ரீமானா ரதலரா தியாந்தார பல பௌர பலம ரதல ரமணா. எல்லாரும் இந்த காலை வழியில் ஆவிக்குள்ளாகி கத்தரை மைமைப்படுத்துவோம். ஒரு புதிய அபிஷேகம், புதிய வல்லமை இந்த காலவேளையில் நம்மை நிரப்புகிறது. ஹல்லேலூயா. நம்மை நேசிக்கிற தேவன் இந்த மாதத்திற்கான ஒரு புது பலனை நமக்கு கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொன்னாரே. ஆமென் ஆமென். எதிர்மறையான சூழ்நிலைகள் மத்தியில் நம்மை கத்த சாட்சிகளாய் நிறுத்துகிறவர். எதிர்ப்போர் மத்தியில் கத்த நம்மை சாட்சிகளாய் நிறுத்துகிறவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ராமா ரக்கா பாபா ஷப ரதல ரமணா ரதல ரதியாந்த ரமணா ரீம நம லபௌ ரபலப ஷப லம ரக்கல வர மனபல பரதல ரமணா. ஏசு நல்லவர், ஏசு நல்லவர், ஏசு நல்லவர். இதுவரை எங்களை நடத்தினவர் நல்லவர், இதுவரை எங்களை தாங்கி கொண்டவர் நல்லவர், இதுவரை எங்களை சுமந்து வந்தவர் நல்லவர், இதுவரை எங்களை தப்புவித்தவர் நல்லவர், இதுவரை எங்கள் மேல் நம்முடைய கண்களை வைத்து ஓ ஆலோசனை சொன்னவர் நல்லவர், இதுவரை எங்களை கரம் பிடித்து வழி நடத்தி வந்தவர் நல்லவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ரீ அவர் கிருபை என்றும் உள்ளது. ஏசப்பா துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே, துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே. உம்மை உயர்த்துகிறோம் 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 ராஜா. பௌரபல மராஷ பலம ரதல ரமண பௌரபல பரதல ரமண ரதல ரமணம். இயேசுவே ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது அவராலே ஆகும். பாடுவோமா. என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். கண்மலையே அடைக்கலமே என்பலனே என்னை, கண்மலையே அடைக்கலமே என்பலனே என்னை மீட்டவரே, அசை உறவிட மாட்டி. சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, என்னை அசை உறவிட மாட்டி. எந்த சூழ்நிலையிலும் என்னை அசை உறவிட மாட்டி. யார் என்னை கைவிட்டாலும் அசை உறவிட மாட்டி. என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது அவரால் ஆகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது எக்காலத்திலும் உம்மை நம்பிடுவேன், என் இதயத்தை உம்மிடம் ஊற்றிடுவேன். பாடுவோம். எக்காலத்திலும் உம்மை நம்பிடுவேன், என் இதயத்தை உம்மிடம் ஊற்றி, என்னை அசையுற விட மாட்டி. சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, என்னை அசையுற விட மாட்டி. எந்த சூழ்நிலையிலும் என்னை அசையுற விட மாட்டி.
நான் அசையுற விட மாட்டி. என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். இந்த மாதம் என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். நம்முடைய ஆண்டவர் யுத்தம் உங்களுடையதல்ல, யுத்தம் கர்த்தருடையது என்று சொல்லி இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் ஓ நமக்கு எதிராக ஒரு பாளையம் இறங்கினாலும் அவர் வந்து நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன். நம்முடைய ஆண்டவர் தம்முடைய தூதனை நமக்காக அனுப்புகிறவர். நம்முடைய ஆண்டவர் நமக்காக எப்போதும் செயலாற்றி கொண்டிருக்கிறவர், கிரியை செய்து கொண்டிருக்கிறவர். அவர் நம்முடைய நல்ல மெய்ப்பனாக இருக்கிறார். அவரை பார்த்து சொல்லுவோமா, என் மெய்ப்பரே நல்லாயனே எனக்கொன்றும் குறையில்லப்பா. என் மெய்ப்பரே நல்லாயனே எனக்கொன்றும் குறையில்லப்பா. பசுமையான புல்வெளியில் அமைதியான தண்ணீரண்டை நழைத்து செல்பவரே, நோயில்லாத சுக வாழ்வு எனக்கு தந்தவரே, கரம் பிடித்து கடனில்லாமல் நடத்தி செல்பவரே, என் மெய்ப்பரே நல்லாயனே எனக்கொன்றும் குறையில்லப்பா. சொல்லுங்க, என் மெய்ப்பரே நல்லாயரே எனக்கொன்றும் குறையில்லப்பா. ஓ புதிய உயிர் தினம் தினம் எனக்கு தருகிறீ, உம் பெயருக்கேற்ப பரிசுத்தமாய் நடத்தி செல்கிறீ. சொல்லுங்க, ஓ பெயருக்கேற்ப என்மைப்பரே என்மைப்பரே நல்லாயனே என்மைப்பரே நல்லாயனே எனக்கொன்றும் குறையில்லப்பா. சொல்லுங்கப்பா, நீர் என்னோடு இருக்கிறபடியினால் எனக்கு ஒரு குறைவும் இல்லை ஆண்டவரே. பசுமையான புல்வெளியில் படுக்க வைப்பவரே, அமைதியான தண்ணீரண்டை நடத்தி செல்பவரே, நோயில்லாத சுக வாழ்வு எனக்கு தந்தவரே, கரம் பிடித்து கடன் இல்லாமல் நடத்தி செல்பவரே. கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அவர் நம்முடைய நல்ல மெய்ப்பனாக இருக்கிறார். நமக்கு ஒரு குறையும் இல்லை. நம் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்பு நமக்கு நேரிடாது. ஹல்லேலூயா. வாதையினும் கூடாரத்தை அணுகாது. எல்லாரும் சொல்லுங்கள், ஜீவனுள்ள நாளெல்லாம் என்னையும் என் குடும்பத்தையும் என்னையையும் என் சபையையும் என்னையும் என் தேசத்தையும் நன்மையும் கிருபையும் பின்தொடரும். எல்லாரும் சொல்லுங்கள், இந்த ஏப்ரல் மாதம் நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும். மூணு தடவை சொல்லுமா, இந்த ஏப்ரல் மாதம் நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும். இந்த ஏப்ரல் மாதம் நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும். ஷபா ராக்கா பாலா ராதா லாரா மனா ரீபா ரமனா பலா ரதல ரபௌர பலபரா ஷபல பரதல ரம நடதல ரகதரணமா. எல்லாரும் இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை அவருடைய சட்டை நிழல்ல வைத்து பாதுகாத்துக் கொள்ள முடியும். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, உன் பக்கத்தில் 1000 பேரும் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. எல்லாரும் என்னை அணுகாதுன்னு சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என்னை அணுகாது. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த மாதமும் முதல் சில நாட்கள் ஊரடங்கு உத்தரவு இருக்கிறது, வேலைக்கு யாரும் போக முடியாது. இருந்தாலும் கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் நம்மை குறைவில்லாமல் நடத்தும்படி, சாரிபாத் உதவியின் தேவன் எலியாவின் தேவன் நம்மை நடத்தும்படி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இப்போதும் கர்த்தர் நல்ல வார்த்தையை நமக்கு அனுப்பி நம்மை உற்சாகப்படுத்த முடியும். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சீக்கிரத்தில் நமக்கு இந்த சிறையிருப்பு மாறி இந்த மாதம் சபை கூடுகையை கர்த்தர் நமக்கு வாய்க்க பண்ணும்படி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே,
எங்கள் துதி ஆராதனைக்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி. இப்போது எங்களோடு கூட பேசும். உம்முடைய சத்தத்தை காதுகள் மட்டுமல்ல எங்கள் இருதயம் கேட்கட்டும். உணர்வோடு நாங்கள் வார்த்தையை ஏற்றுக்கொண்டு வார்த்தையின்படி வாழ, வார்த்தைக்கு எங்களை அர்ப்பணிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. எப்படி இருக்கிறீங்க? உங்களை நேரிலே பார்க்க என்னால் இயலவில்லை. இருந்தாலும் ஆவியிலே நான் உங்களை பார்க்கிறேன். உங்களுக்காக எப்போதும் ஜெபிக்கிறோம். ஆகவே எப்போதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்க. அது சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம். ஆகவே மீண்டுமாய் நாம் சபையாக கூடி இந்த ஏப்ரல் மாதத்திலேயே நாம் கர்த்தரை ஆராதிப்போம் என்று நான் திட்டவட்டமாய் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்குள் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். இப்பொழுது நாம் ஒரு வாக்குத்த வசனத்தை தியானிக்க போகிறோம். ஏசாயா 54:14. ஏசாயா 54:14. நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகாது. எங்கே இப்போ நீங்கள் வசனத்தை எடுத்திருப்பீங்க, என்னோட சேர்ந்து நீங்கள் வாசிங்க பார்க்கலாம். நமக்கு என்று சொல்லி, எனக்கு என்று சொல்லி நாம் சுதந்திரித்து நாம் வாசிக்க போகிறோம். வாசிப்போமா? நீதியினால் நான் ஸ்திரப்பட்டிருப்பேன், கொடுமைக்கு தூரமாவேன், பயமில்லாதிருப்பேன், திகிலுக்கு தூரமாவேன், அது என்னை அணுகுவதில்லை. லேலூயா, ஆமென். வேதம் முழுவதும் எனக்காக, உங்களுக்காக எழுதப்பட்டது. இதை நீங்கள் எனக்காக எழுதப்பட்ட வார்த்தை என்று நீங்கள் சொந்தம் கொண்டாட வேண்டும். இதில் எனக்கு எச்சரிப்பான காரியங்கள் அநேகம் சொல்லப்பட்டிருக்கிறது, திருஷ்டாந்தங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் தேவனை சார்ந்து கொள்ள தூண்டுகிற தேவனுடைய மகத்துவங்கள், தேவனுடைய வல்லமையான கிரியைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, சாத்தானுடைய தந்திரங்களை கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். தேவ மனிதர்களுடைய சாதனைகளை இந்த வேதம் சொல்லுகிறது. அது நமக்கு உற்சாகத்தை கொடுக்கிறது. நமக்கு ஏராளமான வாழ்வியல் ஆலோசனைகளை இந்த வேதம் நமக்கு சொல்லுகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக பல ஆசீர்வாதங்களுக்கு நாம் சார்ந்து கொள்ளக்கூடிய வாக்கு தத்தங்கள் இதில் இருக்கிறது. என்னென்ன ஆசீர்வாதம் நமக்கு தேவையோ அதற்கான, அதை சுதந்திரிப்பதற்கான வாக்கு தத்தங்களை கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு அப்படி ஒரு வாக்கு தத்தத்தை தான் நாம் தியானிக்க போகிறோம். இது நமக்காக அல்லது நம்முடைய தெய்வீக பாதுகாப்புக்கான வாக்கு தத்தம். எல்லாரும் சொல்லுங்க, இது என்னுடைய தெய்வீக பாதுகாப்புக்கான வாக்கு தத்தம். இப்பொழுது உலகம் முழுவதும் ஒரு பாதுகாப்பற்ற சூழல் இருக்கிறது. இந்த கொரோனா என்ற நோய் தொற்று வைரஸ், கண்டேஜியஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பேண்டமிக் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, பரவுகிற நோய். அதற்காக போடப்பட்டிருக்கிற 144 தடை உத்தரவு, அது நிமித்தம் வேலையின்மை, வருமானம் இழப்பு, கல்வி இழப்பு, இன்னும் சிலர் பசியோடு இருக்கிறாங்க. இப்படி போன்ற பல அச்சுறுத்தல்கள் நம்மை சுற்றிலும் காணப்படுகிறது. இதன் நடுவில் நம்முடைய அரசாங்கம் நமக்கு எந்த தைரியமும் சொல்ல முடியலை. மாறாக பல காரியங்களை சொல்லி நம்மளை பயமுறுத்தி எப்படியாவது வீட்டுக்குள்ளே நம்மளை அடைத்து வைக்க வேண்டும் என்று தான் அவங்க அவங்களால் ஆன முயற்சிகளை செய்கிறார்கள். சரி, மருத்துவர்கள் நமக்கு தைரியத்தை சொல்ல முடியுதா? விஞ்ஞானிகள் தைரியத்தை சொல்ல முடியுதா? இல்லை, அவங்களால் அவ்வளோ சீக்கிரம் இதுக்கு மருந்து கண்டுபிடிக்க முடியலை. ஆகவே அவர்களுக்கும் தைரியம் சொல்ல முடியலை. ஆனால் வானத்தையும் பூமியையும் படைத்தவர், ஏன் கொரோனா வைரஸை படைத்தவரே நம்முடைய தேவன்தான். என்ன ரொம்ப அதிர்ச்சியாக பார்க்குறீங்களா? வேதம் சொல்லுகிறது யோவான் 1:3, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு அணு
கண்ணுக்கு தெரிஞ்சதாக இருக்கட்டும் தெரியாததாக இருக்கட்டும், இஃப் இட் இஸ் அ சப்ஸ்டன்ஸ், இஃப் இட் இஸ் அன் ஆப்ஜெக்ட், அது கண்ணுக்கு தெரியுதோ கண்ணுக்கு தெரியலையோ எல்லாமே தேவனால் உண்டானது தான். இவர் நமக்கு தைரியத்தை கொடுக்கிறார். அவர் தானே சகலத்துக்கும் நாம காரணர். அதனால் ஆண்டவர் நமக்கு தெய்வீக பாதுகாப்புக்காக இந்த நாட்களிலே இந்த வசனத்தின் மூலம் நமக்கு தைரியத்தை கொடுக்கிறார். ஆகவே இந்த தேவன் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க ஆண்டவருடைய பிள்ளை தானே, ஆகவே கொரோனா உங்களுக்கு என்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. வேதம் சொல்லுகிறது சங்கீதம் 7:13, அவனுக்கு மரண ஆயுதங்களை ஆயத்தம் பண்ணினார், தம்முடைய அம்புகளை அக்கினி அம்புகள் ஆக்கினார். மரண ஆயுதங்களை யாருக்காக தேவன் ஆயத்தம் பண்ணினார்? நீங்கள் 11வது வசனத்திலேருந்து பார்த்தீங்கன்னா, 7வது சங்கீதம் 11வது வசனம், தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் நாள்தோறும் பாவிகள் மேல் சினங்கொள்ளுகிறவர். இப்போ யாருக்காக இந்த மரண ஆயுதம்? பாவிகளுக்காக. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்க தேசத்தில் தான் ரொம்ப பரவுது. இத்தனைக்கும் அவங்க வல்லரசுகள், பணம் நிறையா வச்சுருக்கிறாங்க, எல்லா ஹைடெக் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது, ஆஸ்பத்திரிகள்லாம் ரொம்ப ஹைடெக்கானவை. இருந்தாலும் பாருங்கள் எவ்வளோ உயிரிழப்புகள், நமக்கு அது கேட்குறக்கு ரொம்ப பரிதாபமாக தான் இருக்குது. ஆனால் இந்த நாட்களில் ஐரோப்பிய நாடுகள்லாம் பாவம் பெருகிவிட்டது, அமெரிக்க தேசத்திலே பாவம் பெருகிவிட்டது. ஓரின சேர்க்கையை அவங்க ஆதரிக்கிறாங்க. தேவன் அருவருக்கிற சோதோமியின் பாவத்தை அவர்கள் ஒரு மனிதாபிமானம்ங்கிறாங்க. யோசித்து பாருங்க, சட்டமாக கொண்டு வந்துட்டாங்க, ஒரு ஆணும் ஆணும் திருமணம் செய்யலாம், பெண்ணும் பெண்ணும் திருமணம் செய்து குடும்பம் நடத்தலாம்னா அதை தேவன் வெறுக்கிறார். அவர்தான் தேவன், அவருக்கு முன்பாக ஜனங்கள் நடுங்க வேண்டும், அவர் எப்படி வாழ சொல்லுகிறாரோ அப்படித்தான் வாழ வேண்டும். அப்படி வாழாதவர்களை தான் பாவிகள் என்று வேதம் அழைக்கிறது. அவர்களை மேல் தான் தேவன் சினங்கொள்ளுகிறார். ஆகவே இந்த நாட்கள் நாம் மனம் திரும்ப வேண்டிய நாட்கள். கர்த்தரிடத்திலே ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்க தேசமும் மனம் திரும்ப வேண்டிய நாட்கள். அந்த தேசங்களிலே பெரிய பெரிய ஆலயங்கள் எல்லாம் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்க்கு விற்கிறாங்க. ஆலயங்கள், கர்த்தரை ஒரு காலத்தில் பெருங்கூட்டமாய் ஆராதித்த ஆலயங்கள் மசூதிக்கு விற்கப்படுகிறது, வாடகைக்கு விடப்படுகிறது, பார்ட்டி கொண்டாடுவதற்காக வாடகைக்கு விடப்படுகிறது. என்ன பயங்கரம்னு சற்று யோசித்து பாருங்க. தேவன் உலாவின இடம். ஒரு காலத்தில் அவங்கெல்லாம் உலகம் முழுவதும் மிஷினரிகளை அனுப்புனாங்க, கர்த்தருக்கு பயந்து ஜீவித்தார்கள். ஆனால் அவருடைய சந்ததி இன்றைக்கு அசுத்தமான பாவத்தையும் அருவறுப்பான அக்கிரமங்களையும் நடப்பித்து கொண்டிருக்கிறதுனால தான் கொரோனா வைரஸ். ஆகவே தேவ பிள்ளைகளே, நீங்கள் தைரியம் கொள்ளுங்கள், நீங்கள் திடன் கொள்ளுங்கள். அது உங்களுக்குரியது அல்ல, உங்களுக்குரியது அல்ல. ஏதேன் தோட்டத்தில் மரணத்தை கொடுக்கக்கூடிய நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் இருந்தது, விருட்சத்தின் கனி. அதை கர்த்தர் ஆதாம்கா படைச்சு வச்சுருந்தார். இல்லை, ஆண்டவரும் சொன்னார் இது உனக்குரியது இல்லைப்பான்னாரு. அவன் அப்படியே விட்டுருந்துருக்கணும், அப்படின்னா அவன் ஜீவித்திருந்திருப்பான், வாழ்ந்திருந்திருப்பான். ஆகவே கொரோனா வைரஸ் நமக்குரியது அல்ல, திடன் கொள்ளுங்கள். இந்த மாதத்தின் வாக்கு தத்தத்தை நாம் இன்னும் சற்று ஆழமாய் போய் தியானிக்க போகிறோம். மீண்டுமாய் வாசிப்போமா? நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. இந்த வசனத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன? கொடுமைக்கு தூரமாவாய், அல்லது கொடுமை நம்மை விட்டு தூரம் போகும். ஏராளமான கொடுமைகள் இந்த நாட்களில் நம்ம அனுபவித்து கொண்டிருக்கிறோம். வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதே பெரிய கொடுமை தானே. ஒருத்தர் விளையாட்டா தமாஷா சொன்னார், வீட்டுக்குள்ளே இருக்கிற மனைவியை விட வெளியே இருக்கிற கொரோனா பரவாயில்ல அப்படின்னாரு. சும்மா தமாஷா சொன்னார். பெண்கள் கோச்சிக்கிடாதீங்க. இருந்தாலும் வெளியே பரபரப்பாக போய் வேலை பார்க்குற ஆண்களை வீட்டுக்குள்ளேயே வச்சு பூட்டி வைக்கிறது அது ஒரு கொடுமையான அனுபவம் தான்.
சரி, அது மட்டும் நமக்கு மட்டும் இல்லை, நம்ம ஆண்கள் வீட்டில் இருக்கிறோம், பிள்ளைகள் வீட்டில் இருக்கிறதுனால அம்மாமார் சமைச்சு கட்டுப்படி ஆகலை. ஆமாம், அவங்க பாவம், வீட்டு வேலை ஏராளம் நம்மளால். ஸோ பலவிதமான கொடுமைகள் இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார் அது நம்மை விட்டு தூரம் போகும். அடுத்து பயமில்லாதிருப்பாய். நீங்க தேவை அதுதான், கண்ணை முன்ன நிம்மதியாக தூக்கம் வரணும். எந்த பயமும் நமக்கு இருக்கக்கூடாது, மரண பயம் நமக்கு இருக்கக்கூடாது. இன்றைக்கி ஊருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரே மரண பயம். எல்லார் வீட்லேயும் வேப்பிலையை கட்டி வச்சுருக்கிறாங்க, மஞ்சளை கரைச்சி தெளிக்கிறாங்க, இதெல்லாம் கிருமி நாசினின்னு. இருக்கட்டும், முன்னெச்சரிக்கையான விஷயங்கள் செய்கிறது தப்பு கிடையாது, ஆனாலும் மனுஷனுக்குள்ளே ஒரு மரண பயம் இருக்குது. கத்த பயத்தை அப்புறப்படுத்துகிறார். மூன்றாவது, திகில் நம்மை அணுகாது, அது நம்மை விட்டு தூரம் போகும். திகில் என்றால் பயங்கரமான சம்பவங்கள், பயங்கரமான சம்பவங்கள். ஒரே நாளில் 1000 பேர் இந்த நோயினால் இறந்தாங்க அப்படின்னு கேள்விப்படுறோம். பயங்கரமான சம்பவம். ஆண்டவர் சொல்கிறார் தூரம் போகும், தூரம் போகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதே போல் தீமை நம்மை அணுகுவதில்லை, தீமை நம்மை அணுகுவதில்லை. இப்போ இந்த ஆசீர்வாதங்கள் எந்த அடிப்படையிலே ஒருவருக்கு சொந்தமாகிறது, எந்த அடிப்படை? ரேஷன் கடையில் 1000 ரூபா கொடுக்குறாங்க, அரிசி கொடுக்குறாங்க, கோதுமை கொடுக்குறாங்க, நிவாரண நிதி கொடுக்குறாங்க, ரைட்டு. எந்த அடிப்படையில்? ரேஷன் கார்டு இருக்கணும், சும்மா கொடுக்க மாட்டாங்க. எல்லாத்துக்கும் ஒரு அடிப்படைன்னு ஒன்று இருக்குல்ல, அது மாதிரி ஆண்டவர் சொல்கிறார் இந்த வாக்கு தத்துவத்தை. எந்த அடிப்படையில் ஒருவர் இதை சுதந்திரித்து கொள்ள முடியும் அப்படின்னா, கவனிங்க, இந்த வசனம் எருசலேமை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். ஏற்கனவே பாபிலோனியர்கள் வந்து இந்த பட்டணத்தை சூறையாடி அலங்கோலப்படுத்தி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி சிறைப்பிடித்து கொண்டு போனார்கள். இப்போ கர்த்தர் சிறையிருப்பை மாற்றுகிறார், திரும்ப எருசலேமை கட்டுகிறார். அப்போதான் கர்த்தர் சொல்கிறாரு என்ன, ஆமாம், இனி அது உன்னை அணுகாது. எந்த அடிப்படையில் இந்த எருசலேம் இனி பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் அப்படின்னா, முதல் வாக்கியத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். அந்த வசனத்தின் முதல் வாக்கியம், நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். எருசலேமே, நீ கொடுமைக்கு தூரமாவாய், திகிலுக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், தீமை உன்னை அணுகாதுன்னா நான் சொல்கிறேன்ல, ஏன் தெரியுமா? இனி நீ நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். ஆங்கிலத்தில் யூ வில் பி எஸ்டாப்ளிஷ்ட் இன் ரைச்சஸ்னஸ், நீதியினாலே நீ கட்டப்படுவாய் அல்லது நிலைநிறுத்தப்படுவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த நீதிக்கு எதிர்ப்பதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீதி, நீதிங்கிற வார்த்தைக்கு எதிர்ப்பதம், ரைச்சஸ்ங்கிற வார்த்தைக்கு எதிர்ப்பதம் என்னன்னா, மோசடி, பொய், அநீதி, தீமை, அக்கிரமம், பாவம். பாருங்க, பாவம், அக்கிரமம், தீமை, அநீதி, பொய், மோசடி. யோசித்து பாருங்க, இப்போ நான் சொன்ன இவைகளால் ஒரு தேசம் கட்டப்படுமா, ஒரு நகரம் கட்டப்படுமா? இல்லை. பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி. அப்ப இதுக்கு முன்னாடி தேசம் பாவத்தினால் அது கொடுமைக்கு உட்பட்டது, தீமைக்கு உட்பட்டது, திகிலுக்கு உட்பட்டது, பயத்துக்கு உட்பட்டது. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இப்போ நான் உன்னைய நீதியில ஸ்திரப்படுத்த போகிறேன், இனி பாவம் இருக்காது, அக்கிரமம் இருக்காது, அநீதி இருக்காது. அப்போ உனக்கு இந்த தெய்வீக பாதுகாப்பு உண்டு, யாரும் உன்னை அசைக்க முடியாது. ஐ வில் எஸ்டாப்ளிஷ், நான் உன்னை நிலைநிறுத்துவேன். நீ கத்த நம்ம இடத்துல அதைத்தான் சொல்றாரு, நம்மை கத்த நீதிமான்கள் ஆக்குகிறார். நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது, தெரியுமா உங்களுக்கு? வேதம் அழகாக சொல்லுகிறது, நீதிமான் பனை போல் செழித்த லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். ஆகவே தேவ பிள்ளைகளே, இந்த ஏப்ரல் மாதம் நம்மை நீதிமானாக நாம் நிறுத்த வேண்டும். அவர்களுக்கு தான் பாதுகாப்பு. இப்ப சொல்லுங்க, யாருக்கு பாதுகாப்பு, யாருக்கு தெய்வீக பாதுகாப்பு? நீதிமான்களுக்கு. பாடுவோமா? நீதிமான் நான்,
நீதிமான் நான், இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். எப்படி நீதிமான்கள்? மூன்று விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நாம் எப்படி நீதிமான்கள் ஆகிறோம்? ஒருவேளை நீதிக்கு புறம்பான விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் காணப்பட்டால், இந்த சத்தியத்தினால் உங்களை நீங்கள் சீர்படுத்தி கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களுக்கு தெய்வீக பாதுகாப்பு உண்டு. உங்களுக்கு மரண ஆயுதம் இல்லை, உங்களுக்கு கொரோனா வைரஸ் இல்லை, கொடுமை உங்கள் அருகில் இருப்பதில்லை, திகில் உங்களுக்கு நேரிடுவதில்லை, நீங்கள் பயமில்லாதிருப்பீர்கள். மூன்று சத்தியங்கள். ஒன்று, எப்படி நாம் நீதிமான்களாகிறோம்? தகப்பனுடைய அன்பினால், த்ரூ த ஃபாதர்ஸ் லவ். லூக்கா 15:20 ஒரு தகப்பனுக்கு ரெண்டு பிள்ளைகள் இருந்தாங்க. அதில் இளையகுமாரன் தகப்பனிடத்தில் வந்து தன்னுடைய ஆஸ்தியின் பங்கை வாங்கி கொண்டு தூரதேசத்துக்கு போனான் என்றால், தகப்பனை விட்டு பிரிந்து போனான். எதற்காக அவன் பிரிந்து போகிறான்? பாவத்திற்காக. ஏன் சபையை விட்டு பிரிந்து போகிறான்? பாவம் செய்வதற்காக. அவனுக்கு நீதியின் மேல் பிரியமில்லை, சபையின் மேல் பிரியமில்லை, ஆராதனையின் மேல் பிரியமில்லை, வசனத்தின் மேல் பிரியமில்லை, பரிசுத்தத்தின் மேல் பிரியமில்லை. அவன் தூர தேசத்துக்கு போனான். ஆனால் பாவம் அவனை வாழ வைத்ததா? இல்லை. எல்லா பணத்தையும் பிடுங்கிட்டு ஓட்ட சட்டை கிழிஞ்ச ட்ரௌசர் உற்றுச்சு. இவன் போய் ஒரு பன்றி மேய்க்கிற குடியானவனத்திலே ஒட்டி கொண்டான். பசி, வறுமை, பட்டினி, வெட்கம், அவமானம், நிந்தை, குற்ற மனசாட்சி. இப்போ அவன் திரும்பி வருகிறான் தகப்பனிடத்திற்கு. அப்போதான் அந்த வசனம் போட்டிருக்கு, அவன் தூரத்தில் வரும்போதே தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். அப்போ தகப்பன் ஓடி போய் முத்தம் செய்கிறார் என்றால், அவன் செய்த பாவங்களை அவர் மன்னித்து அவனை பாவியாக அல்ல நீதிமானாக ஏற்றுக்கொள்ளுகிறார். புரியுதா உங்களுக்கு? சும்மா முத்தம் செய்யலை, ஒரு பாவியை கத்தர் முத்தம் செய்யலை. அவனுடைய பாவத்தை அவர் எண்ணவில்லை, பாவத்தை கத்தர் மன்னித்து விட்டார். இப்பொழுது அவனை நீதிமானாய் பார்க்கிறார். இது அவருடைய அன்பு, தகப்பனுடைய அன்பு. ஆனால் ஒன்று நல்லா விளங்கிக்கோங்க, அவன் மனம் திரும்பி வரணும். அவன் திரும்பி தகப்பன்ட்ட வரணும். இன்னைக்கு தகப்பனுடைய அன்பை பேசுகிற நிறைய ஊழியக்காரங்க எழும்பிட்டாங்க. டேடிஸ் லவ்ங்கிறாங்க. இப்போ டேடி தகப்பனை டேடிங்கிறாங்க இப்போ. ஆனால் பைபிளில் ரொம்ப ஹானராக ஃபாதர்னு போட்டிருக்குது. டேடிலாம் சொல்லக்கூடாது, ஃபாதர். ஏன்னா அவர் கனத்துக்குரியவர். ஸோ ஃபாதர்ஸ் லவ். இந்த டேடிஸ் லவ், ஃபாதர் லவ்லாம் பேசுகிறவங்க அது ரொம்ப மட்டமான அன்பாக மாற்றி விட்டாங்க. அவங்க மனம் திரும்பலை பற்றி பேச மாட்டாங்க. நீ என்ன நிலைமையில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் அவர் வந்து கட்டி அணைப்பார். கிடையாது, அவர் வரமாட்டார். நான் பாவம் செய்கிற இடத்துக்கு தகப்பன் வருகிறதில்ல. ஆனால் தகப்பன் நமக்காக பரிந்து பேசி கொண்டு காத்து கொண்டு இருக்கிறார். நாம் மனம் திரும்பி வரும்போது தான் ஓடி வந்து கட்டி அணைக்க. இதுவே பெரிய அன்பு. அவன் சொன்னான், நான் பரத்துக்கு உரமாக உமக்கு உரமாக பாவம் செஞ்சேன், பிள்ளைன்னு சொல்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை, வேலைக்கால உறவனை ஏற்றுக்கொள்ளும்னா. அது அதை கேட்டுக்கிட்டாரே ஒழிய அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணல. ஏன்னா அவர் மன்னித்தார், உடனே அவனை ஏற்றுக்கொண்டார், கட்டி அணைத்தார், சேர்த்து கொண்டார். ஆகவே கவனிங்க, தகப்பனுடைய அன்பு தான் நம்மை நீதிமான்களாய் மாற்றுகிறது. நீங்கள் யாராவது இந்த தகப்பனுடைய அன்புக்கு தூரமாக இருந்தீங்கன்னா ஓடி வாங்க, அப்பாட்ட ஓடி வாங்க, அவருடைய அன்புக்குள்ளே ஓடி வாங்க, அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே ஓடி வாங்க. நீங்கள் ஒருவேளை ஜபத்தை மறந்திருக்கலாம், வேதத்தை மறந்திருக்கலாம், சபையை மறந்திருக்கலாம், ஆராதனையை மறந்திருக்கலாம். ஆனால் தகப்பன் அழைக்கிறார். கொரோனா விரட்டுகிறது, தகப்பன் அழைக்கிறார். அவனை வறுமை விரட்டின போது தானே வந்தான். ஏதாவது ஒன்று விரட்டினா தான் நம்மளும் என்ன செய்வோம், ஓடி வருவோம். இதோ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு, ஓடி வாங்க. தகப்பன் இருகரம் நீட்டி உங்களை அணைத்து நீதிமான் ஆக்க அவர் காத்து கொண்டிருக்கிறார். அவர் நீதிமான் ஆக்கிட்டார்னா ஒன்றும் நம்மை சேதப்படுத்த முடியாது. நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. ஸோ எப்படி நாம் நீதிமான் ஆகிறோம்? தகப்பனுடைய அன்பினால். நம்ம என்ன செய்யணும்? வரணும், அவ்வளவுதான். முழங்கால் போடுங்க, அப்பான்னு கூப்பிடுங்க, கத்தரை துதிங்க, அவருடைய அன்பு உங்களை மூடிக்கொள்ளும். ரெண்டாவது, எப்படி நாம் நீதிமான் ஆகிறோம்? நம்முடைய தாழ்மையினால். தாழ்மை,
லூக்கா 18:14 எடுத்து வச்சுக்கோங்க, நான் பின்னணியை சொல்கிறேன். லூக்கா 18:14 ரெண்டு பேர் ஆலயத்துக்கு ஜெபம் பண்ண போனாங்க. ஒருத்தன் ஸ்ட்ரைட்டாக உள்ளே போயிட்டான், ஒருத்தன் வாசல்லேருந்து, அதுவும் வாசலுக்கு சென்ட்ரா நிற்காமல் ஓரமாக நின்று எட்டி பார்த்தான் வாசலுக்குள்ளே, ஆலயத்துக்குள்ளே ஆண்டவரை எட்டி பார்க்குறான். உள்ளே போனவன் என்ன செய்கிறான், தான் செய்த சகல நற்கிரியைகளையும் சொல்லி காட்டி, அது மட்டுமல்ல வாசலில் நிற்கிறவனை தரக்குறைவாக பேசுகிறான். ஏன்னா வாசலில் நிற்கிறவன் ஒரு பாவி, ஊர் அறிய ஒரு பாவி, ஒரு ஆயக்காரன். இப்போ அவன் சொல்கிறான், அவனை மாதிரி நான் இல்லை அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுறானாமா, நான் ரொம்ப யோக்கியன் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுறான். ஆனால் வாசலில் நின்றவன் என்ன செஞ்சான் தெரியுமா, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரம், நான் பாவி என்மேல் கிருபையாயிரம். பைபிளில் போட்டிருக்கு, அதுதான் இந்த வசனம், அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான். யாரை பற்றி சொல்லியிருக்கு, இவனேன்னு, இந்த வெளியே நின்னான்ல அவன்தான் நீதிமான் ஆக்கப்பட்டான். உள்ளே போனவன் தன்னுடைய யோக்கியத்தை சொன்னவன் நீதிமான் ஆக்கப்படவில்லை சொல்லிட்டு, ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான். தாழ்மை, எப்படி நாம் நீதிமான் ஆகிறோம், நம்மை தாழ்த்துகிறதுனால நீதிமான் ஆகிறோம். ஹலோ, கொரோனாவுக்கு முன்னாடியெல்லாம் மேன்மை பாராட்ட ஒன்றும் இல்லை, நான் அந்த ஜாதியாக்கும், நான் அப்படி படித்தவனாக்கும், நான் அவ்வளோ பணம் வச்சுருக்கேனாக்கும், ஒன்றும் செய்ய முடியாது, கொரோனா சாப்பிட்டு போயிடும். தாழ்த்துங்க, வேதம் சொல்லுகிறது நான் மண் என்று அவர் நினைவு கூறுகிறார். நம்மளை கத்தர் மண்ணில் தானே படைத்தார். நீங்கள் எவ்வளோ அழகாக இருக்கலாம், எவ்வளவோ ஆடை அணிகலன்கள் அணிந்திருக்கலாம், எவ்வளவு உயர்ந்தவராக இருக்கலாம், திறமசாலியாக இருக்கலாம், ஆனால் மண், மண். வேதம் சொல்லுகிறது காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமல் போகும், அதுதான் மனுஷ வாழ்க்கை. தாழ்த்துங்க, தாழ்த்துகிறவர்கள் தான் நீதிமானாக்கப்படுவார்கள். நீதிமானாக்கப்பட்டால் தான் உங்களுக்கு தெய்வீக பாதுகாப்பு உண்டு, தேவனுடைய ஆசீர்வாதங்கள் உண்டு. உங்களுக்கு தாழ்மை இருக்குதா, கொஞ்சம் சோதித்து பாருங்கள். நான் சில கேள்விகளை கேட்குறேன், உங்களால் எல்லாரையும் நேசிக்க முடியுதா, அல்லது இவங்கள தான் நான் நேசிக்கிறேன் இவங்களை பகைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தாழ்மை இல்லை. தாழ்மை உள்ளவர்கள் யாரையும் பகைக்க மாட்டாங்க, எல்லாரையும் நேசிக்கணும். உங்களால் எல்லாரையும் எல்லா நேரத்திலையும் மன்னிக்க முடியுதா சொல்லுங்கள், மன்னிக்கணும், எல்லாரையும் மன்னிக்கணும், எப்பொழுதும் மன்னிக்கணும். அடுத்து, உங்களுக்கு ஜாதி பெருமை இருக்கா, அப்படின்னா தாழ்மை இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் பணத்தையோ பதவியையோ அந்தஸ்தையோ பெரிதாக எண்ணுபவரா, அப்படி செய்யக்கூடாது, அது தாழ்மை அல்ல. நீங்கள் உங்களுக்கு யாராவது தீமை செய்தால் பொறுத்து கொள்றீங்களா, அல்லது பயங்கர கோபப்படுறீங்களா? உங்களுக்கு தீமை செய்கிறவங்கள நேசிக்கிறீங்களா, அவங்கள பழி வாங்கணும்னு துடிக்கிறீங்களா? இதில் தான் உங்கள் தாழ்மை விளங்கும். நீங்கள் அதிகம் கோவப்படுகிறவரா, செய்யாதீங்க, அது தாழ்மை இல்லை. உங்கள் முகநாடி அடிக்கடி வேறுபடுகிறதா, மனம் திரும்புங்க. உங்களுக்கு எவ்வளோ சகிப்புத்தன்மை இருக்குது, தாழ்மையை பொறுத்து தான் சகிப்புத்தன்மை. சகிப்புத்தன்மை இல்லைன்னா எல்லாத்துக்கும் சண்டைக்கு போவோம், தாழ்மை வேணும். சரி, குறிப்பாக நீங்கள் தேவனை முறுமுறுக்கிறவரா, தேவனை குறை சொல்லுகிறவரா, தேவனிடத்தில் கோபித்துக் கொள்பவரா, அப்படி இருக்கக்கூடாதுங்க, நல்லதில்லை. ஆண்டவருக்கு முன்பாக மனத்தாழ்மையா இருக்கணும். பொறுமை இருக்குதா, பிடிவாத குணம் இருக்கக்கூடாது. அது மாதிரி மனித உறவுகளை மதிக்கணும், அதுதான் தாழ்மை. நீ நிறையா சொல்லிக்கிட்டு போகலாம், கிட்டத்தட்ட தாழ்மை தான் நம்மை பூரண சர்க்குணராக்கும். நல்லா ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, நீங்கள் குணசாலியாக குணம் இல்லாதவராங்கிறத எதில் இட போடலாம் தெரியுமா, தாழ்மை, தாழ்மை. ஆகவே ஆண்டவர் சொல்கிறாரு, தாழ்த்துங்க, தேவனுக்கு முன்பாகவும் தாழ்த்துங்க, மனுஷருக்கு முன்பாகவும் தாழ்த்துங்க, மனத்தாழ்மையாக இருங்க, இந்த உலகத்தில் எந்த தீமையும் உங்களை அணுகவே செய்யாது. கடைசியா, கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசம்தான் நம்மை நீதிமானாக்குகிறது. ரோமர் 3:28
மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான் என்று ஒரு தீர்ப்பை பவுல் எழுதுகிறார். எப்படி நாம் நீதிமானாகிறோம்? இயேசுவின் மேலுள்ள விசுவாசம். இயேசுவின் மேலுள்ள விசுவாசம்னா என்னது? நமக்கு இந்த விசுவாசம்ங்கிறது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் நவுனாகவே இருக்குது, அது என்னன்னு நமக்கு புரியறதில்ல. புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன், அவரோடு உள்ள உறவு தான் அவர் மேல் வைக்கிற விசுவாசம். நான் சொல்ல புரியுதா? நீங்கள் அவரோடு எவ்வளவு உறவாக இருக்கிறீங்களோ அவ்வளோ அவர் மேல் விசுவாசமாக இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்கள் விசுவாசத்தை எப்படி எடை போடலாம்? அவரோடு நீங்கள் கொண்டிருக்கிற உறவு. ஆமாம், இந்த இயேசு மற்ற 23:23 இந்த பழைய ஏற்பாட்டை பற்றி கொண்டிருக்கிற வேதபாரகர் பரிசேயரை பற்றி சொல்லும்போது, நீங்கள் ஒருத்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷத்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டு விட்டீர்கள். விசுவாசத்தை விட்டுட்டாங்க, ஆனால் எதை பற்றி கொண்டாங்க? நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகளை பற்றி கொண்டாங்க. கட்டளைகள் தேவைதான், ஆனால் தேவனோடு இருக்கிற உறவு ரொம்ப முக்கியம். காணிக்கெல்லாம் செலுத்துகிறாங்க, ஆனால் தேவனோடு உங்களுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லை. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், தேவனோடு உறவு இல்லை, ஆனால் தேவனுக்காக அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் அப்படின்னா என்ன பிரயோஜனம்? நமக்கு பழைய ஏற்பாட்டுக்கு சம்மந்தம் இல்லை, நம்ம ஸ்ட்ரைட்டாக புதிய ஏற்பாட்டில் தான் கனெக்ட் ஆகிறோம் தேவனோட. ஆனால் பழைய ஏற்பாடு நமக்கு நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்துது, அதனால் பழைய ஏற்பாட்டை முற்ற முடியாது. சரி, இப்போ புதிய ஏற்பாட்டில் விசுவாசம்னா என்ன? தேவனோடு கொண்டிருக்கிற உறவு. பழைய ஏற்பாட்டில் எடுத்துக்கோங்களேன், ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன். என்ன அடிப்படையில் அவனுடைய விசுவாசம் இருந்துச்சு அப்படின்னா, தேவனோடு உள்ள உறவின் அடிப்படையில் தான். அவன் தனக்கு 100 வயசாகும் போதும் ஆண்டவர் அடுத்த வருஷம் உனக்கு ஒரு பிள்ளை இருக்கும்னு சொல்லும்போது அவன் நம்பினானே, என்ன அடிப்படையில் நம்பினா? அவனுக்கும் தேவனுக்கு இடையிலிருந்து அந்த உறவின் அடிப்படை. உறவு இல்லைன்னா நம்பிக்கை வராதுங்க. இப்போ வெளியே போகிறீங்க, நீங்கள் வீட்டில் ரொம்ப முக்கியமான பண்டம் பாத்திரம் பொருள்லாம் இருக்குது. இப்போ யாராவது ஒருத்தரை பாதுகாப்புக்கு வச்சுட்டு போகணுமே நினைக்கிறீங்க, யாரை வச்சுட்டு போவீங்க? ரோட்டில் எவனோ ஒருத்தன் போகிறான், யாருன்னே தெரியாது, அவனை இப்போ கொஞ்சம் வீட்டை பார்த்து கொண்டு விட்டுட்டு போவீங்களா? நீங்கள் இல்லை, யார் நமக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்காங்களோ அவங்கள தான் விட்டுட்டு போவோம். அது மட்டும் இல்லை, நம்மளோட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறாங்கல்ல அவங்கள நம்ம ரொம்ப நம்புவோம். பீரோ சாவி அவங்ககிட்ட கொடுத்து திறந்து ஏதாவது எடுக்க சொல்லுவோம். அந்த பீரோவில் நிறையா பொருட்கள்லாம் இருக்கும், ஆனாலும் நம்ம வந்து அவங்க மேலே சந்தேகப்பட மாட்டோம், அவங்கள நம்புவோம். ஏன்னா நமக்கு அந்தளவுக்கு அவங்ககிட்ட என்ன இருக்குது? ரிலேஷன்ஷிப் இருக்குது. இதே மாதிரி தான் விசுவாசம். விசுவாசம் விசுவாசம்னா என்னது விசுவாசம்? தேவனோடு இருக்கிற உறவு, ஐக்கியம், அதுதான் விசுவாசம். அது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு இருந்துச்சு. கவனிங்க, இந்த நாட்களில் சபை கூடி வரதில் இல்லை, ஜபக்குழு இல்லை, உபவாசம் இல்லை, வேதபாட கூட்டம் இல்லை, ஆண்கள் கூடுகை இல்லை, தலைவர்கள் கூடுகை இல்லை. நான் ஏன் சொல்கிறேன்னா, தேவனோடு இருக்கிற உறவில் ரொம்ப முக்கியமான பங்கு சபை கூடி வருதல். ஏன்னா கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறார். ஸோ சபையோடு நம்ம கூடும்போது நாம் தேவனோடு உறவு கொண்டாடுகிறோம். இப்போ அது இல்லை, கிட்டத்தட்ட 2 வாரம் ஆச்சு, 3வது வாரத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இன்னும் இத்தனை வாரம் இப்படி இருக்குமோ தெரில. ஆனால் தேவனோட தனிப்பட்ட உறவை தயவு செய்து விட்டுறாதீங்க. வீட்டில் உட்கார்ந்து இஷ்டத்துக்கு பேசி அரட்டடிச்சு சாப்பிட்டு சந்தோஷமாக தூங்கி எழுந்திரிச்சு வேறு உலக காரியங்களில் நேரத்தை போக்கி தயவு செய்து உங்கள் வாழ்க்கையை வீணாக்கிறாதீங்க. இது அந்த நாட்கள் அல்ல, இது வருகையின் நாட்கள். ஆகவே தேவனோடு இருக்கிற உறவிலே நாம் வளருவோம். நல்லா ஜெபம் பண்ணுங்க, நல்லா வேத வாசிங்க, தியானம் பண்ணுங்க வேதத்தை. முடிஞ்சால் பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க, விசுவாசிகளோட ஃபோன் பண்ணி ஆரோக்கியமான விஷயங்களை பேசுங்க, குடும்பத்தோடு சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க, குடும்பத்தில் ஒரு ஆசாரியனாக நீங்கள் எடுத்து சத்தியத்தை பேசுங்க, பிள்ளைகளுக்கு வேதத்தை கற்றுக் கொடுங்க, தேவனோடு இருக்கிற உறவில் பலப்படுங்க. 3 காரியங்கள் நான் சொன்னேன், எது நம்மை நீதிமானாக்குகிறது? 1, தகப்பனுடைய அன்பு, தகப்பனிடத்தில் ஓடி வாங்க. 2, நம்முடைய தாழ்மை, தாழ்மைப்படுங்க, குணத்தில் மாற்றம் வேணும். 3, ஆண்டவர் மேல் இருக்கிற விசுவாசம் தான் தேவனோடு கொள்ளுகிற உறவு. கவனிங்க,
முடிவுரைக்கு வந்துட்டேன். இந்த உலகத்தின் முடிவில் 7 வருட அந்திகிறிஸ்துவின் ஆட்சியும் மகா உபத்திரவ காலமும் இருக்கும். இந்த 7 வருட உபத்திரவ காலத்துக்கு முன்னாடி தேவன் தான் நேசிக்கிற சபையை, அதை தான் மனவாட்டின்னு சொல்கிறாரு, அதை எடுத்துகிட்டு போய் மத்திய ஆகாயத்தில் 7 வருஷம் வைத்து ஒரே விருந்து கொண்டாட்டம் அங்கே நடக்குது. ஏன்னா அதைத்தான் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் அப்படின்னு சொல்கிறோம். அது யூதர்களுக்கெல்லாம் கிடையாது, அது கிறிஸ்துவோடு உடன்படிக்கை செய்த புதிய ஏற்பாட்டு சபைக்கு என்று தேவன் வைத்திருக்கிற ஒரு திட்டம். இதை தேவன் ரகசியமாக தான் பண்ணுறார். சபையை எப்படி தான் வந்து எடுக்கிறார், ரகசியமாக தான் அவர் எடுத்துகிட்டு போகிறார். ஆனால் இன்னைக்கு புதுசாக நிறைய பேர் எழும்பி இருக்கிறாங்க, இந்த ரகசிய வருகை கிடையாது. ஒன்று, உபத்திரவ காலத்தின் பாதியில் சபை எடுக்கப்படும், அல்லது உபத்திரவ காலம் முடிஞ்ச உடனே சபை எடுக்கப்படும் அப்படின்னு போதிக்கிறாங்க. தவறு, தவறு. ஏன் அப்படி போதிக்கிறாங்க தெரியுமா? அவங்களுக்கு தேவனோட ஒரு இன்டிமசி இல்லை, தேவனோட என்ன இல்லை, ஒரு நெருக்கம் இல்லை. நெருக்கம் இருந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான், அவன் மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான், அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான். பாருங்க, தேவனோடு ரொம்ப நெருக்கமானவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அது மட்டுமல்ல, நீங்கள் வேதத்தில் வருகையின் காலத்தை நோவாவின் காலத்துக்கும் லோத்தின் காலத்துக்கும் அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டுலேயுமே இந்த ரகசிய வருகையின் கான்செப்டை நீங்கள் பார்க்கலாம். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான், அவனை பேழைக்குள்ளே வச்சு இந்த உலகத்தோடு அழியாமல் நியாயத்தீர்ப்புலேருந்து தப்புறதுக்கு அப்படியே மேலே கூட்டு போயிட்டார். பாருங்கள், அதுதான் ரகசிய வருகை. உபத்திரவத்துக்கு முன் லோத்து அந்த நியாயத்தீர்ப்பில் அழியாமல் இருக்கிறக்கு அவனையும் அவன் மனைவியையும் பிள்ளைகள் ரெண்டு பேரையும் அவங்க தூக்கி கொண்டு போய் வெளியே விட்டாங்க. அதுதான் காட்டம், எடுத்துக்கொள்ளப்படுதல். ஆகவே இந்த நாட்களில் வஞ்சிக்கப்படாதீங்க, தேவனோடு நெருக்கமாக வாங்க, என அவரோடு உறவாடுவோம். அப்போ தான் இயேசு வருகிறார், வருகையிலே நம்மை அவரோடு சேர்த்து கொள்வார். எத்தனை பேர் வருகைக்காக ஆயத்தமாக இருக்கிறீங்க, ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க? ஸோ இந்த நாட்கள் நமக்கு ஒரு சிறப்பான நாட்கள். நான் எந்த விசுவாசிகிட்ட கேட்டாலும் அவர் எல்லாம் சந்தோஷமாக சொல்கிறத தான், பாஸ்டர் ஜோம் பண்ணுறக்கு வேதம் வாசிக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப நல்ல நேரத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார்னு மகிழ்ச்சி அடைகிறாங்க. ஏதோ கத்தர் எல்லாருக்குள்ளேயும் ஒரு உணர்வை கொடுத்துருக்கிறார், ஏனென்றால் சபையை கத்தர் வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிறார். ஆகவே இந்த மாதம் சந்தோஷமாக இருங்க, கத்தரோடு உள்ள ஐக்கியத்தில் வளருங்க. நீங்கள் நீதிமான்கள், எதுக்கும் பயப்படாதீங்க, உங்களுக்கு தெய்வீக பாதுகாப்பு உண்டு. ஜோம் பண்ணுவோமா? இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நல்ல பிதாவே, இந்த அதிகாலை வேளையில் உம்முடைய ஜனம் தாகத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. ராஜா ஏசப்பா, இவர்களை கர்த்தர் இந்த 3 சத்தியத்தின்படி நீதிமான்களாக்கி இவர்களுக்கான தெய்வீக பாதுகாப்பை நீங்கள் உறுதிப்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். அது மட்டுமல்ல, இந்த நாட்களில் கர்த்தரோடு இன்னும் அதிக நெருக்கத்திற்குள் வருவார்களாக, கர்த்தரை இன்னும் அதிகமாக நேசிப்பார்களாக, கர்த்தரோடு உறவாடுவார்களாக. ஆண்டவரே, நோவா ஏனோக்கு போன்ற பரிசுத்தவான்கள் தேவனோடு சஞ்சரித்தது போல தேவனோடு சஞ்சரிப்பார்களாக. எங்கள் சபையில் இருக்கிற அத்தனை பேரையும் நீங்கள் உபத்திரவ காலத்துக்கு முன் வருகையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒருவர் கூட கைவிடப்படக்கூடாது. பெரியோர் சிறியோர், பழைய விசுவாசி புது விசுவாசி, அத்தனை பேரையும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் எவ்வளவு பிரயாசப்பட்டு இந்த சபையை கட்டுகிறோம் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் செய்கிற ஊழியத்தை நீர் அறிந்திருக்கிறீர். கர்த்தர் கிருபையாய் எங்களை அங்கீகரித்து எங்கள் சபையின் அத்தனை பேரையும் கர்த்தருடைய வருகையில் ஏற்றுக்கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதம் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமான மாதமாய், சமாதான சந்தோஷம் நிறைந்த மாதமாய் இருக்கட்டும். இந்த மாதத்திலும் நாங்கள் திரும்ப சபையாக கூடி கொண்டாட நீ சீக்கிரத்தில் வாசல்களை திறக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.